சுருக்கம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் இன்று திறப்பு. தமிழகத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே தினசரி வகுப்புகள் நடக்கும். போதிய இடவசதி இல்லாத பட்சத்தில் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். வாரத்தில் 6 நாட்கள் பள்ளி வேலை நாட்கள். ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் மட்டுமே அமர வைக்க வேண்டும். மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். கட்டாயம் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். கிளாஸுக்குள் செல்லும் முன் மாணவர்கள் சோப் அல்லது சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின்னர் அனுமதிக்க வேண்டும். 1 வருஷத்திற்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படுவது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என மனநல நிபுணர்கள் கூறியுள்ளனர். மாணவர்களுக்கு 1 மாதத்தில் 2 டோஸ் தடுப்பூசி கிடைக்குமா? தமிழகத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. ஆசிரியர்கள் கோவிட் தடுப்பூசி செலுத்தி இருப்பது கட்டாயம். பெரும்பாலான ஆசிரியர்கள் தடுப்பூசி போட்டுள்ளனர். தடுப்பூசி போடாதவர்கள் மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளி கல்லூரி வளாகத்திலேயே முகாம் அமைத்து தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படும். கோவாக்சின் தடுப்பூசி 28 நாட்கள் இடைவெளியில் 2 டோஸ்கள் போடப்படுகிறது. ஆனால் அதற்கு தட்டுப்பாடு உள்ளது. கோவிஷீல்டு தான் அதிகம் செலுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாத இடைவெளியில் 2 டோஸ் போடப்படுகிறது. 2 டோஸ் போட்டால்தான் உடலில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு 1 மாதத்தில் 2 தவணை கோவிஷீல்டு போடப்படுகிறது. அதுபோல தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக கல்லூரி மாணவர்களுக்கும் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் ஆலோசனை பெறப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று பொது சுகாதார இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். வாய்மொழி உத்தரவு கூடாது, சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல். குஜராத்தை சேர்ந்த சலீம்பாய் மேனன் என்பவர் மீது மோசடி, போலி ஆவணம் சமர்ப்பித்தல், நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை ரத்து செய்யக்கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் சலீம்பாய் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரணைக்கு வருவதற்கு முன் சலீம் கைது செய்யப்பட்டார். அதன் பின் அவர் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் அதை வாய்மொழி உத்தரவாக பிறப்பித்தது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் சலீம். மனுவை விசாரித்த நீதிபதிகள் டிஒய் சந்திரசூத் மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர், நீதிபதிகள் வாய்மொழியாக உத்தரவிடக்கூடாது, அது நீதித்துறை பதிவின் ஒரு அங்கமாக இருக்காது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தனர். தீர்ப்புகள், உத்தரவுகள் எழுத்துப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். எழுத்துப்பூர்வ உத்தரவு இல்லாத போது விசாரணை அதிகாரி எதன் அடிப்படையில் உத்தரவை செயல்படுத்துவார்? குற்றவியல் நீதி நிர்வாகம் என்பது புகார்தாரர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இடையேயான தனிப்பட்ட விஷயமல்ல, சமூக நலனையும் உள்ளடக்கியுள்ளது என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறினர். சிலிண்டர் விலை ₹25 உயர்வு. ஒரு சிலிண்டர் விலை ₹900.50 விற்பனை. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த 2 மாதங்களில் ₹50 வரை உயர்த்தப்பட்டது. இன்று மீண்டும் ₹25 உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு சிலிண்டர் விலை ₹900.50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹75 உயர்ந்து ₹1831.50 விற்கப்படுகிறது. இந்த ஆண்டில் மட்டும் சிலிண்டர் விலை ₹285 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பைக் கார்களில் ஸ்டைலாக நம்பர் எழுதினால் அபராதம். பைக் கார்களில் பலர் நம்பர் பிளேட்டுகளில் அவர்களுடைய கற்பனை திறனை வெளிப்படுத்தும் வகையில் பதிவெண்ணை எழுதியுள்ளனர். ஃபேன்சியா, ஸ்டைலா, பளிச்சு நிற்கிற மாதிரியாக எழுதுவதோடு நம்பர் பிளேட்டை மறையற போல குடும்ப போட்டோக்களையும் அச்சிட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால குற்ற சம்பவங்களின் போது பதிவெண்ணை ஆய்வு செய்வதில் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் வாகன பதிவெண்ணை அங்கீகரிக்கப்பட்ட வடிவில் மட்டுமே எழுத வேண்டுமென போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மீறினால் அபராதம் விதிக்கப்படும். இதை தவிர்க்க அங்கீகரிக்கப்பட்ட நம்பர் பிளேட் வடிவமைப்பை தான் வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும். சொந்த பயன்பாட்டிற்கான வாகனங்களில் வெள்ளை நிற பின்னணியில் கருப்பு நிறத்திலும், வணிக ரீதியிலான வாகனங்களில் மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு நிறத்திலும் பதிவெண் எழுத வேண்டுமென போலீசார் கூறியுள்ளனர். ஆப்கானில் பயங்கரவாத ஆதரவு கூடாது, ஐநா தீர்மானம். இந்தியா தலைமையில் நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஆப்கான் தொடர்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்தன. 15 உறுப்பு நாடுகளில் 13 நாடுகள் ஆதரவு அளித்ததால் தீர்மானம் நிறைவேறியது. அந்த தீர்மானத்தில் உள்ள விஷயம் இதுதான். பிற நாடுகளை அச்சுறுத்தவோ தாக்கவோ ஆப்கானை தலிபான்கள் பயன்படுத்தக்கூடாது. பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவது, பயிற்சி அளிப்பது, பயங்கரவாத செயலுக்கு நிதி திரட்டுவது, திட்டமிடுவது போன்ற செயல்களுக்கு ஆப்கானில் இடமளிக்க கூடாது. ஆப்கானில் இருந்து வெளியேற விரும்பும் மக்களுக்கு தலிபான்கள் கூறியது போல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். காபூலில் மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. தலிபான்களும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தது வரவேற்கத்தக்கது என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தில் மேலும் சில பயங்கரவாத அமைப்புகளையும் சேர்க்காததால் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை என ரஷ்யா கூறியுள்ளது. சில திருத்தங்கள் ஏற்கப்படாததால் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என சீனா தெரிவித்தது.